தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 52, இறை வார்த்தை 12. நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை, தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி அவருடைய திருமுகத்தை பார்க்க இந்த நாளிலே நீங்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கேட்கக்கூடிய செய்தி உங்களுக்கு மன ஆறுதலையும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நல்லதொரு தூண்டுதலையும் கொடுத்து இறை வார்த்தைகளை வாசிக்க உங்களை பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் கடவுள் நம் ஆண்டவர் நமக்கு பின்பாக இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் சில வழிகளில் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய பார்வைகள் முன்னோக்கி இருக்கும். நாம் செல்லக்கூடிய பாதை நல்லதொரு பாதையாக இருக்கிறதா, அதில் கரடு முரடான பாதையாக இருக்கிறதா, முற்கள் நிறைந்த பாதையாக இருக்கிறதா என்பதை நம்முடைய கண்களினால் பார்க்கின்றோம். அதே போல் ஏதாவது மிருகங்கள் வருகின்றதா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலே விபத்து நடக்கிறதா என்றெல்லாம் நம்மையே நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து மிகவும் தெளிவான கண்ணோட்டத்தோடு நாம் செல்வோம். இது இயற்கை விதி, இது இயற்கை என்பதையும் நாம் உணர்ந்து இருக்கின்றோம். ஆனால் நாம் கடந்து செல்லக்கூடிய வழிகளிலே நம்முடைய பின்பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது இல்லை. அநேக மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் நமக்கு முன்பாக நின்று நம்மை பார்த்து பேச மாட்டார்கள். நம்மை பற்றி தவறாக நமக்கு பின்புறமாக இருந்து அவர்கள் பேசுவார்கள், நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். தீமைகள் அனைத்துமே நமக்கு பின்புறத்தில் தான் நடக்கின்றது. எனவே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ கடந்து செல்லும் பொழுது உனக்கு பின்புறத்தில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று. பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர் கொடுத்திருக்கின்றார். எப்பொழுதும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து தீமைகளையும் அவர் தாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் அவர் அழித்துவிட்டு அவருடைய பாதையில் நம்மை வழி நடத்துவார். எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவது இல்லை, மற்றவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு மற்றவர்கள் உங்களை பற்றி தவறான விதத்தில் உங்களை குறை சொல்லிக் கொண்டு இருப்பதை கேட்டு நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவதில்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றேன், நான் உங்கள் முன்பே செல்வேன், நான் உங்களுடைய பின்புறத்தில் இருந்து உங்களை கவனித்து நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய குடும்ப நலத்திற்காக பணி செய்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு ஏற்ற அளவுக்கு அங்கு சம்பளம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் நான் இந்த இடத்திற்கு வந்துவிட்டேனே, இங்கிருந்து என்னுடைய தாய் நாடாகிய இந்தியாவுக்கு கடந்து வந்துவிட்டால் அங்கு நான் என்ன வேலை செய்வேன் என்று ஒரு மன வருத்தம் அவருக்குள் இருக்கின்றது. நான் தனிமையாக இருக்கின்றேன், நான் இருக்க இடத்தில் யாரும் இல்லை, அதிக தொலைவு நாம் பயணம் செய்து அங்கே போய் வேலை செய்ய வேண்டியிருக்கக்கூடிய இருக்கிறது என்கின்ற ஒரு பயத்தின் ஆவியும் அவருக்குள் இருந்தது. ஆனால் அவர் தன்னை அப்படியே தைரியப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பணி செய்யக்கூடிய இடத்திற்கு கடந்து சென்று அதன் பிறகு திரும்ப வருவார். ஒரு நாள் அவர் அவ்வாறு செல்லக்கூடிய வேளையிலே அவரை பின்தொடர்ந்து ஒரு கார் வந்ததை அவர் பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றார். அவருக்கு பயம், அது ஒரு பாலை நிலத்தில் செல்லக்கூடிய ஒரு பாலை
பாதையாய் இருந்தது. எனவே அவருக்குள் ஒரு பயம் இருந்தபடியினால் கையில் இருந்த அந்த ஜபமாலை எடுத்து அவர் ஜபமாலை சொல்ல ஆரம்பித்தார். அவர் ஜபமாலை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். சில நேரங்கள் கழித்து அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த காரை காணவில்லை. இது நமக்கு கேட்கக்கூடிய நேரத்திலே ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தெரியும். பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு தாய் தகப்பனை விட்டுவிட்டு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மனதில் ஒரு போராட்டம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது திரும்ப வருவேனா என்கின்ற ஒரு பயம் இருக்கும். என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியையும் தாய் தகப்பனையும் நான் பார்ப்பேனா என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்குள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அவர் சொன்னார், அந்த நேரத்திலே நான் சொன்ன அந்த ஜபமாலை எனக்கு பாதுகாப்பாய் இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். அவர் என்னோடு பயணித்ததை என்னால் உணர முடிந்தது என்று ஒரு சாட்சியாக சொன்னார். பாருங்கள், விடுதலை பயணம் 13:21 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டு இருந்தார் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பயம். அந்த பாலை நிலத்தில் கொடிய மிருகங்கள் உண்டு, கொடிய பாம்புகள் உண்டு, அவற்றில் இருந்து எப்படி நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற ஒரு பயத்தின் ஆவி அவர்களுக்குள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் மோசேன் ஆண்டவரோடு பேசுகின்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார், இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாய் இருந்த தெய்வம் உங்களுக்கும் பாதுகாப்பாய் இருப்பார் அல்லவா, ஏனென்றால் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தானே, நீங்களும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீங்களும் மீட்பு அடைந்து இருக்கிறீர்கள் தானே, அவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பின்புறமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தீமையான செயல்களையும் அவர் அப்புறப்படுத்தி, தீமையான மக்களை அப்புறப்படுத்தி உங்களை வாழ்விப்பார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திருப்பாடல்கள் 121:8, நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். நம்மை காக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே சில மணி துளிகள் நம்மளுடைய பயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சோகங்களையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சில மணி துளிகள் மன்றாடுவோமாம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து எங்களுக்கு அன்பு முத்தம் கொடுத்து எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன், ஆண்டவர் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்று. ஆம் தகப்பனே, சில நேரங்களில் பயத்தின் ஆவி எங்களை ஆற்றுவிக்கின்றன. அது நோயினால் வந்த பயமாயிருக்கலாம், பாவத்தினால் வந்த பயமாயிருக்கலாம், மற்றவர்களை அவமானப்படுத்தியதினால் வந்த பயமாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடத்தில் உள்ள பயமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், உலகத்தை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பீராக. எங்கள் பின்பே நீர் பாதுகாப்பாய் இருப்பது போல் எங்களுக்கு முன்பாகவும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் அப்பா. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்ததை போல் எங்களையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். இஸ்ரவேலை வழிநடத்த பகலிலே அவர்களை அவர்களுக்கு மேகத்தூணிலும் இரவிலே அக்னி தூணிலும் இருந்து அவர்களோடு கூட இருந்து பேசி வழிநடத்துகிறேன். அதே போல் நீர் எங்களோடு கூட இருந்து பயணம் செய்யும் அப்பா இந்த நாள் முழுவதும். எனவே இந்த நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்தும் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலும் உண்மையுமாக கடவுள் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். இப்பொழுது அவர் தரும் அன்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.